நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம் இன்று பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை தசமி திதி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு வளர்பிறை ஏகாதசி சதய நட்சத்திரம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு புரட்டாதி நட்சத்திரம் சித்தயோகம் காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை பின்பு மரணயோகம் ராவு காலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய சுப ஓரைகள் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு மணி வரை பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை இரவு பத்து மணி முதல் பதினோரு மணி வரை இனி இன்றைய ராசி பலன் உங்கள் ராசிக்கு பாக்யஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சுக்கரன் லாபஸ்தானத்தில் சனி சந்திரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் உங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டு தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு இனிய செய்திகள் கிடைக்கும் இன்றைய நாளில் ஒரு வளமான பழங்களை நீங்கள் பெறுவதற்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு மூன்றில் செவ்வாய் பத்தில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும் எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் கூட தற்போது உங்களின் நல்ல பண்பை புரிந்து கொண்டு உங்கள் உடன் நட்புடன் பழகுவார்கள் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கூட தற்போது விலகுவதால் மன அமைதி ஏற்படும் இன்றைய நாளில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுன ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பாகியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் சந்திரன் ஏழில் சுக்கரன் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சந்தை சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குரு வக்ரகதிர் இருப்பதால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி ஏற்படும் அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும் இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு கடக ராசி நேர்களே ஜென்ம ராசியில் செவ்வாய் நான்கில் சூரியன் எட்டில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும் உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது நல்லது நெருங்கியவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகலாம் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களால் உங்களது மன அமைதியானது குறையும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையற்ற ஒரு பழிச்சொற்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு சிம்ம ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு மூன்றில் சூரியன் ஏழில் சந்திரன் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் புரிப்பும் ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் குறிப்பாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் ஆறில் சந்திரன் சனி சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் உங்களுக்கு இருந்து வந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட இருந்த இடம் தெரியாமல் மறையும் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் கைகூடி நிம்மதி உண்டாகும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கும் இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு துளாராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் வீட்டில் சந்திரன் பத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் பண வரவுகள் சாதகமாக இருக்கும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது குறிப்பாக நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம் பணம் கொடுக்கல் வாங்கல் ரீதியாக ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாகும் பிள்ளைகள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் சந்திரன் சனி பனிரெண்டில் சூரியன் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும் எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது வண்டி வாகனங்கள் மூலமாக கூட சுப செலவுகள் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட சற்று தாமதமாகும் அரசு வழி அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் எந்த விஷயத்திலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் சக நண்பர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது முடிந்தவரை தூர பயணங்களை தள்ளி வைக்கவும் இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக சிறப்பு தனுசு ராசி நேயர்களே ஜென்ம ராசியில் சுக்கரன் மூன்றில் சந்திரன் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பழங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் அமையும் ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்வது மிகவும் சிறப்பு மகர ராசி நேர்களே உங்கள் ராசிக்கு பத்தில் சூரியன் பதினொன்றில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது உண்டு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக ஒரு சில மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் தொழிலில் சில அனுகூலங்கள் உண்டாகும் வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் எதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள் இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு கும்ப ராசி நேர்களே உங்கள் ராசியில் சந்திரன் பத்தில் புதன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் இதன் காரணமாக ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுக பிரச்சனைகள் எல்லாம் விலகும் உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு மறைமுக எதிர்ப்புகள் குறைந்து மன அமைதி ஏற்படும் இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு மீன ராசி நேர்களே ஜென்ம ராசியில் ராகு எட்டில் சூரியன் சஞ்சரிப்பதாலும் சந்திரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும் எதிலும் சிக்கனத்தோடு செயல்பட வேண்டும் தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு முறைக்கு பல யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது சுக்கரன் பத்தில் இருப்பதால் ஒரு சில உதவிகள் கிடைக்கும் என்றாலும் எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும் மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்துவிட வேண்டாம் இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பது சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு நேர்களே இதுவரை இன்றைய ராசிபுரனை கூறினேன் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க